ஹலோ எவ்ரி ஒன் யூன் மிஷன் ஃபார்ம்லேருந்து முகமது அலி சார். ஸோ நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் அண்ட் ஷேர் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. ஓகேங்களா? ஸோ என்கிட்ட சில பேர் கேட்டிருந்தாங்க, ஒரு ஃபுல்ஃபில் ஆன பெட்டை எப்படி சார் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் இந்த பெட்டை வந்து கேசிங் பண்ணுறதுக்கு கரெக்டான பெட்டுங்கிறத எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ. அது மட்டும் இல்லாமல் ஒரு இப்போ நம்ம பார்த்துருக்க பெட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல்ஃபில் ஆன பெட்டு ஜஸ்ட்டு வந்து 14 டேஸ்லேயே வந்து பர்ஃபெக்டாகிடுச்சு, சரிங்களா? ஸோ 14 டேஸ் பர்ஃபெக்டான ஆகிடுச்சு. ஆனால் இதை வந்து இன்னும் எத்தனை நாள் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னா இன்னொரு 4 டேஸ் வரைக்கும் வச்சுக்கலாம். ஸோ 18 டேஸ் வரைக்கும் வச்சுக்கலாம். ஆனால் இது வந்து வைக்கோல் வந்து ரொம்ப தரமான வைக்கோலாக இருக்கனால இன்னும் 4 டேஸ் வச்சுக்கலாம். ஆனால் இது வந்து இப்போ கூட நீங்கள் வந்து கேசிங் பண்ணி வைக்கலாம். ஏன் நம்ம வந்து இன்னொரு 4 டேஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இன்னும் இதில் இருக்கிற விதைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் வந்து அது முடிஞ்சிருக்காது, அப்படியே முழு முழு விதையாகவே இருக்குது. அப்படி காரணம் என்னென்னா இன்னும் வந்து இதோட தரம் வந்து இன்னும் அதிகமாக இருக்குது, இன்னும் மைசிங் ஃபார்மிங் ஆகும். சரி சார், நம்ம இப்போயே கட் பண்ணிக்கிறது அப்புறம் கட் பண்ணிக்க என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டனோ, இப்போ கட் பண்ணி வச்சா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, நல்ல ஈல்டும் கிடைக்கும், அதே மாதிரி நல்ல குரோத்திங்காகவும் இருக்கும். ஆனால் நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு 4 டேஸ் இன்னும் கொஞ்சம் நல்ல மைசிலிங் இன்னும் ஒரு பியூர் ஒயிட் வர வரைக்கும், இல்லை பியூர் ஒரு டார்க்கு எல்லோ வித்து ஒயிட் வர வரைக்கும் வெயிட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஈல்டு உடனே வந்துடும், சீக்கிரமாக நடக்கும். ஒரு 2 டேஸ் 3 டேஸ் வந்து பிஃபோராக நம்மளுக்கு நம்ம வந்து அந்த காளான் முளைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ எந்த அளவுக்கு மைசிலியம் ஃபார்மிங் அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு வேகமாக காளான் முளைக்கும். ஆனால் இதில் ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக இருக்குது, ஈல்டு குறையும். ஏன் அப்படின்னா அதில் உள்ள வைக்கோல் வந்து சீக்கிரம் அரிக்க ஆரம்பிச்சிடும், மைசிலிங் வந்து வைக்கோலை சீக்கிரம் அரிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் இது வந்து ஈல்டு குறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எப்போதுமே வந்து ஜஸ்ட்டு ஒரு 14 டேஸில் ஒரு பெட்டு, ஒரு 12 டேஸ் ஒரு 14 டேஸில் ஒரு பெட்டு வந்து கரெக்டாக ஃபுல்ஃபில் ஆகுது அப்படின்னா அப்போவே நீங்கள் வந்து கேசிங் பண்ணி வச்சிடலாம். ஏன்னா எப்படி இருந்தாலும் உங்களுக்கு 10 டேஸ் வந்து உள்ளே வந்து உங்களுக்கு மைசிலிங் திருப்பி அகெயின் ஃபார்ம் ஆகி தான் உங்களுக்கு மொட்டு ஓட ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு இதுவே கரெக்டான பதமாக இருக்கும். இன்னொரு 4 டேஸ் கூட வச்சு கூட கட் பண்ணலாம். எப்போ கட் பண்ணலாம்னா விதையும் சரி அதே மாதிரி வைக்கோலும் தரமாக இருக்கிற பட்சத்தில் வெயிட் பண்ணலாம். ஸோ என்னோட நான் யூஸ் பண்ணக்கூட வைக்கோல் பார்த்திங்கன்னா எல்லாம் ரஃப்பாக இருக்கும், ரொம்ப டாலாக இருக்கிற வைக்கோல் தான் யூஸ் பண்ணுவேன். அதனால் வந்து உங்களுக்கு ஈல்டு கொஞ்சம் நல்லா கிடைக்கும், ஈல்டு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வரதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்குது, சரிங்களா? அது மட்டும்லாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க காட்டிகிட்ருக்கிறது உங்களுக்கு வந்து ஒரு ஸ்வெட்டிங்கான மாதிரி ஒரு ஈரப்பதம் மாதிரி உள்ளே காட்டிகிட்ருக்கேன். நான் எதுக்கு வந்து அடிக்கடி சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு பெட்டு அதாவது பால்கானுக்குள்ள பெட்டு வந்து அதோடய வைக்கோல் பெட்டு போகிற வைக்கோல் வந்து ரொம்ப தரமானதாக இருக்கணும். சரியான முறையில் வந்து நீங்கள் ஈரப்பதத்தை செக் பண்ணி தான் போடணும். இப்போ ஆய்ஸ்டர் மாதிரி கொஞ்சம் அலட்சியமாக கூட நீங்கள் போட்டுற முடியாது, சரிங்களா? சம்டைம் ஆய்ஸ்டரில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் உங்களுக்கு மைசிலியம் ஃபார்மிங்காகவும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது, தண்ணியை பொறுத்தளவுக்கு சொல்கிறேன். ஆனால் மில்கி மஷ்ரூம் அப்படி கிடையாது. ஏன்னா நம்ம திருப்பி பெட்டு ஃபுல்லாக நீங்கள் பேண்ட் போட்டு திருப்பி வைக்கும் பொழுது உங்களுக்கு உள்ளே வந்து வேர்த்து விடும். ஆல்ரெடி வைக்கோல் இன்னும் கொஞ்சம் ஈரமாக இருந்துச்சு, ஒரு சரியான பதத்தில் நீங்கள் வந்து வைக்கோலை போடலை அப்படின்னா இந்த ஈரப்பதம் சேர்ந்து சீக்கிரம் உங்களுக்கு பெட்டு வீணாக போக வாய்ப்புகளுக்கு, கண்டாம்ஷனாக வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து கரெக்டான முறையில் செய்யணும், ஓகேங்களா? இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக நம்புகிறேன். நன்றி.